ரமலான் மாதத்திற்கு பிறகு மிகவும் சிறந்த நோன்பு அதாவது நோன்பு வைப்பதில் அதிகமான நன்மைகள் வழங்கப்படக்கூடியது ஷஹூர்லாஹில் மொஹர்ரம் மொஹர்ர மாதத்தில் உள்ள அந்த நோன்பாகும் ஷஹூர்லாஹில் மொஹர்ரம் அல்லாஹினுடைய மாதமாக இருக்கும் மொஹர்ர மாதமாகும் மிகவும் சிறந்த தொழுகை பாதல் ஃபரீலத்தி பரவான தொழுகைக்கு பிறகு சொலாத்துல்லையில் இரவு நேரத்தில் உள்ள தொழுகையாகும் இந்த ஹதீஸை இமாம் முஸ்லீம் ரதியுல்லா வன் ரிவாய்த்து செய்திருக்கிறார்கள் ரியாது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது பார்க்கலாம் கண்ணியமானவர்களே ரமலான் மாதம் மிகவும் சிறந்த மாதம் சையிது ஷுஹூர் மாதங்களின் தலைமையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு மாதம் அது அந்த மாதத்தில் வைக்கின்ற அந்த நோம்பிற்கு மிக அதிகப்படியான நற்கூலியை அல்லாஹுவால் வழங்கப்படுகிறது அதேபோன்று அந்த மாதத்தில் செய்கின்ற அமல்களுக்கும் மிக சிறப்பான நன்மைகள் வழங்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக இருக்கும் மாதம் அது மொஹர்ற மாதமாக நோன்பு வைப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாக கண்மணி நாயகம் செல்லுலே சொல்லுகள் சொல்லித் தருகிறார்கள் இந்த மாதத்தில் துவக்கம் முதலே நோன்பு வைப்பது என்பது சுண்ணத்துண்டு இருப்பினும் இந்த மொஹர்ர மாதத்தில் பத்தாவது நாளன்று வைப்பது பிரத்யேகமான சுன்னத்தாக உள்ளது ஜாகிலியா காலகட்டத்திலேயே மக்கள் நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள் கண்மணி நாயகம் செல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போதே இந்த நோன்பு வைத்து வந்தார்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு யகுதாக்களும் இந்த நோன்பை வைக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் சொல்லு அலிஸ்வள் சொல்கிறார்கள் அடுத்த வருடம் நான் இருப்பேன் ஹயாத்துடன் இருப்பேன் நான் நிச்சயமாக அந்த ஒன்பதாவது நாளன்றும் வைப்பேன் அதாவது யகுதாக்களுக்கு மாற்றமாக செய்வேன் என்று சொல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்த மாதம் அடுத்த வருடம் நான் இருக்கும்போது அந்த அடுத்த மாதத்தில் நான் மொஹர்ர மாதத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது நாளென்றும் நோன்புப்பேன் என்று சொல்லலா சொன்னபோது கண்ணியமானவர்களே அடுத்த வருடம் சொல்லுள்ள அலிசல்லம் அவர்கள் நம்மை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் உடல் அளவில் பிரிகிறார்கள் இருப்பினும் சொல்லல்லாஹ் அலி செல்லம்மா அவர்கள் சொன்னதின் பிரகாரம் சொல்லல்லாஹ் அலிசல்லமுடைய சொல்லும் செயலும் என்று பார்க்கும்போது சொல்லுக்குத்தான் மிக அதிகமான பலம் உள்ளது அந்த சொல்லின் அடிப்படையில் இந்த நோன்பை வைப்பது உள்ளது ஒன்பதும் பத்தும் இனி ஒருவரால் ஒன்பதாவது நாள் என்று நோம்பு வைக்க முடியவில்லை என்றால் பதினோராவது நாள் நோன்பு வைக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த வருடத்தில் மொஹர்ர மாதத்தில் வைக்கின்ற இந்த நோன்பிற்கு மிக அதிகப்படியான நற்கூலியை அல்லாகுவால் வழங்கப்படும் இந்த மொஹர்ர மாதம் மாதங்களுடைய துவக்கமாக இருப்பதனால் இந்த துவக்கத்திற்குரிய இந்த மாதத்திலேயே அதிகமான நன்மைகளை செய்து இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் வல்லோ நல்லா நம்முடைய எல்லாவிதமான பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து அறிவுரிவானாக முடிந்த அளவில் நோம்ப வைத்து நம்முடைய அந்த நெருக்கத்தை அல்லாஹுத்தருடன் நாம் நெருப்படுத்திக் கொள்வோம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகா